திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, கோயிலுக்கு போகிறோம், சிவபெருமானை பார்க்குறோம், கையெடுத்து கும்பிடுறோம், ஏதாச்சும் வேண்டணும் அப்படின்னு நினச்சி போனாலும் வேண்ட முடியறதில்ல, ஏதாச்சும் கேட்கணும்னு போனாலும் கேட்க முடியறதில்ல, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் மலைச்சு போய் அவரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் தோணுது ஏதாச்சும் கேட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் கேட்க தோணவில்லை. ஏன்? நல்லா தெரிஞ்சுக்குங்க, சிவ தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இயல்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் அப்படின்னா போய் இறைவன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் வரிசையாக கேட்குற மாதிரி, ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு கேட்டலாம். ஆனால் எப்போ சிவ தத்துவத்தை சிவபெருமானை மனதார நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே வேண்டுவதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. அவரை பார்த்தால் போதும், அவர் அழகில் அப்படியே லயத்திருந்தால் போதும், ஒரு பார்வை போதும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது வந்து விடுகிறது. அதனால தான் ஆலயத்தில் போனால் அவரை மட்டும் பார்க்க தோணும், அவரை மட்டும்தான் பார்க்க தோணும். ஏதாச்சும் வேண்டணும்னு நினச்சா கூட, பெரிய லிஸ்ட்டாக இருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் எதுவுமே தோணாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ண்ணா, அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எனக்கு அப்பனை பார்த்தா போதும் அப்படின்ட்டு லயத்து நின்று விடுகிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் சிவ தத்துவத்தை உள்வாங்கியவர்கள், உண்மையான இந்த சிவம் புறம்பொருளை உள்வாங்கியவர்கள்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மாணிக்கவாசக பெருமான் அழகாக சொல்லுவாங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியாய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டிடின் அல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. இந்த பாடலை உள்வாங்கிக்கிட்டோன்னா நம்ம ஏன் அப்படி மாறணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் வேண்ட தகுதியுடையது எது அப்படிங்கிறதவே அறிந்தவன் நீ. நான் என்ன வேண்டணுங்கிறதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் போய் ஆலயத்தில் சிவபெருமான் மீது முன்னாடி நின்று, அப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அதவே அறிந்தவன் நீ, அப்புறையே நான் உங்ககிட்ட வேண்டணும் இல்லையா? ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையா? அப்பா நான் ஒரு கார் வாங்கணும், இது என் மனதில் உதிக்கின்ற வேண்டுதல், அதை யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். அப்புறையே நான் திருப்பி போய் சிவபெருமான்கிட்ட கேட்கணும். இது வந்து இயல்பாக நான் சொல்கிறது ஒரு உதாரணத்திற்காக. நம்ம இந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம ஆலயத்திற்கு போவோமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம என்ன எதிர்பார்த்து போவோம்? ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தா போதும், அப்படியே லயத்து நின்றால் போதும் அப்படிங்கிறது. இயல்பாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேண்ட போனாலும் அதை என்ன வேண்டுவார்கள் என்பதவே இறைவன் அறிவார் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். வேண்ட முழுவதும் தருவோய் நீ, அப்படி ஏதாச்சும் கேட்டுட்டா கூட, அப்படி ஏதாச்சும் கேட்டுட்டா கூட அப்படியே தந்துடுவார், அப்படியே தந்துடுவார், அதில் எந்த குறையும் இல்லை. இப்போ நம்ம அப்பாட்ட போய், அப்பா இந்த மாதிரி எனக்கு ஐஸ் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அப்பா வாங்கி தந்துடுறாரு இல்லையா, குழந்தை. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியோ அதை அப்படியே வாங்கிக்கோ. அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும், எதையும் கேட்குறதுக்கு முன்னாடி சிவபெருமான்கிட்ட தெளிவாக கேட்கணும். பெரும்பாலும் கேட்குற தன்மை போயிடும். இல்லை இப்போ தான் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படியே படிப்படியாக விட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்ட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், கேட்குறத கூட தெளிவாக அப்பன்ட்ட கேட்கணும். எதை கேட்டால் அப்படியே கொடுத்துருவார், வேண்ட முழுவதும் தருவோய் நீ, கேட்டது அப்படியே கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதோ அதற்கு நீ தான் பொறுப்பாவாய். அதனால தான் எதையும் கேட்காதீங்க அப்படின்ட்டு சிவனடியார்கள் பெரும்பாலும் எல்லாத்திட்டையும் சொல்கிறது. போங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்போ முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் பஞ்சபுராணங்களையும் பாடுவதை விட பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறேதும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அங்கே போய் ஏதாச்சும் வேண்டணுமா? அப்பா எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருப்பா, அப்பா குடும்பத்தை நல்லா வச்சுருப்பா, இது கூட தேவையில்லைன்றாங்க. இது கூட கேட்காத, ஏன்னா உன் மனசில் இருக்குது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இருக்குது. அந்த எண்ணமே எதனால் உருவானது அப்படின்னா சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. நீ என்ன வேண்ட போகிற கோயிலுக்குள்ளே போனமே அதுவும் அவருக்கு தெரியும். அப்போ நம்ம ஏன் வேண்டணும்? அதை தான் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு, வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. முடிஞ்சு போச்சா? வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அப்படி ஏதாச்சு நான் கேட்கணும்
அப்படின்னு நினச்சாலும் மீறி போய் நான் கேட்குறேன். நான் இதுவரை வேண்டணும்னு நினச்சதே இல்லை. பக்கத்தில் அந்த அடியார் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறார், அவருக்கு கொஞ்சம் மன இறங்குங்க. அப்படி நான் கேட்குறேனாலும் அந்த வேண்டுதல், அந்த விருப்பம், நீ இப்படி வேண்டணும்னு அந்த விரும்பினது யாருனா சிவபெருமானாகத்தான் இருப்பார். ஏன்னா வேண்டுறது தான் இறைவன் கொடுத்துருவார், அவருக்காக வேண்டுறதுக்கு யாரும் இல்லை, அவரே செஞ்சிருவார். இருந்தாலும் அந்த இலகிய மனசு படைத்த நம்முளிருந்து அதை வேண்ட வைத்து அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பதும் யார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். சிவபெருமானால் தான் இவ்வளவு அற்புதங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தனமாக இந்த பாடலில் வந்துட்டு மாணிக்கவாசக பெருமான் அறிவிக்கின்றார். அப்போ இயல்பாகவே இப்போ நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் வந்துடும். இப்போ நம்ம பெரும்பாலும் ஆரம்பத்தில் ஆலயங்களுக்குள்ள போன நிலைமைக்கும் இப்பொழுது நாம் போயிட்டு எதுவுமே வேண்டாமல் அப்படியே நின்றுட்டு வரதுக்குமான வித்தியாசம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அல்லவா? முன்னாடி போனதுமே அப்பா நான் நல்லா படிக்கணும், அப்பா வீட்டில் நிறைய செல்வம் சேரணும், கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும் இது வேணும்னு வரிசையாக பட்டியலிட்டு போய் எதுவுமே தெரியாதப்போ சிவபெருமானை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சப்போ இதெல்லாம் போய் கேட்டால் தருவார், கண்டிப்பாக தருவார். அப்போ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தொடர்ச்சியை நீ வந்துட்டு கவனித்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். உனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் செய்வார், எப்போ நீ எதையும் கேட்கலைனாலுமே. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நான் வேண்டதை கூட நீ தெரிஞ்சிருக்கிற, அப்புறம் நான் ஏன் வேண்டணும்? தேவையில்லை, நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், உன் அழகை பார்த்து லயத்திருக்கின்றேன், உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றேன். இப்போ எல்லாவற்றையும் அறிந்த உனக்கு என் வேண்டுதலை சொல்லிதான் தெரிய வேண்டியமா? அவசியமே இல்லை. அதைத்தான் அழகாக சொல்கிறாங்க. அப்போ ஆலயத்திற்கு போனால் அமைதியாக அமர்ந்துருங்க. அந்த உள்ளத்தோட போக்களை அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருங்க. இயற்கையை ரசிக்க ஆரம்பியுங்கள். உங்களை சுற்றி இறைவன் பேசுவதை கேட்க ஆரம்பியுங்கள். உங்களை சுற்றி அத்தனை அதிர்வுகளும் இறைவனால் உருவாக்கப்பட்டவை. அதிலும் உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு இறைவன் பல அதிர்வுகளை உண்டாக்கியிருப்பார். அமைதியாக ஆலயத்தில் உட்கார்ந்து காதை மட்டும் கொடுத்து உன்னிப்பாக கவனித்தா போதும், பல விதங்களில் இறைவன் நம்முடன் பேச முயற்சிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்கிறது, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அப்போ நான் ஏதாச்சும் தப்பித்தவறி வேண்டணும்னு நினச்சா கூட அது உன்னோட விருப்பமாக தான் இருக்கும். அடுத்த வாக்கியம் பார்த்திங்கன்னா, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, அப்படி நான் ஏதாச்சும் வேண்டிட்டாலும் அது அப்படியே தந்துடப்போகிறேன். அப்போ நான் எதுக்கு வேண்டணும், நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும்? கேட்காமலே தரக்கூடிய நாயகன் அல்லவோ நீ. இந்த உடலில் இந்த உயிர் இருக்கிறது, அதற்கு என்ன தேவை என்பதை அறிந்தறிந்து ஒவ்வொன்றையும் செய்கின்ற உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேண்டும் என்று, அடுத்து நான் என்ன ஆக வேண்டும் என்று உனக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த ஏக்கமானது அடியார்கள் மனதிலே எப்பவும் இருக்கும். அதனால தான் போனால் இறைவனையோடு போற்றி புகழ்வதோடு அடியார்கள் நிறுத்தி கொள்வார்கள். காரணம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. அந்த நிலை வந்துட்டாலே ஓரளவுக்கு நல்ல பக்குவப்பட்ட நிலையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய்.